தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாத ராசி பலன், செப்டம்பர் மாத ராசி பலனை விரிவாக டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். 450,000 அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க, நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சிம்ம ராசி, செப்டம்பர் மாத ராசி பலன். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன் ஒரு முக்கியமான கிரகம்னா, இன்னொரு ஒரு முக்கியமான யோக கிரகம் செவ்வாய். நீங்கள் சிம்ம ராசிக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதத்தில் சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய மாதம் இந்த செப்டம்பரில் சூரியன். அப்போது சூரியனுடைய ஆட்சி பலம் இருக்குது. இன்னொரு பக்கம் செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு உச்சம் பெறார். எப்பெல்லாம் சிம்மத்துக்கு செவ்வாய் உச்சம் பெற்றிருக்காரோ அப்பெல்லாம் அந்த ஜாதகருக்கு எதிர்ப்புகள், தடைகள் இதெல்லாம் விலகும். ஏன்னா சூரியனுடைய ஆதிக்கத்தில் வரவங்க கிட்டத்தட்ட ஒரு 80% ஒன்று அரசியல் இல்லை அரசாங்கம் இல்லை அது சார்ந்த துறைகளில் தான் இருக்கிறாங்க. அறிவியல் சார்ந்த துறையிலையும் அவங்க இருக்கிறாங்க, தலைமை தாங்கக்கூடிய இடத்துலையும் அவங்க இருக்கிறாங்க, லீடர்ஷிப் குவாலிட்டி. இப்போ இந்த சிம்ம ராசி, இந்த சிம்ம லக்னம், இவங்க எல்லாருமே இந்த மாதிரி அமைப்பில் உள்ளவங்க தான். இந்த மாதத்தில் சூரியன் ஆட்சி பெற்றிருக்காருன்னா அவங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்கக்கூடாது, அவங்க செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்கக்கூடாது, அவங்களுடைய முயற்சிகளுக்கு எதிர்ப்புகள் இருக்கக்கூடாது. அவங்களுடைய ஆற்றலுக்கு ஒரு ஆதரவு இருக்கணும்னா அதுக்கு செவ்வாய் முக்கியமான ஒரு காரகராக வரார். இப்போ இந்த மாதத்தில் என்ன விசேஷம்னா, இந்த செவ்வாய் உச்சம் பெற்று வக்கர நிவர்த்தி அடைஞ்சு ஒரு ஃபார்வேர்டில் மூவ் ஆகும்போது இந்த இடத்துல சூரியன் ஆட்சி பலத்தோட 17ஆம் தேதி வரைக்கும், 17th இந்த சூரியன் சிம்மத்துக்கு செகண்ட் ஹவுஸான இன்கம் ஹவுஸ் வருமான இடத்துக்கு நகர்ந்து வரார். இந்த சூரியனுடைய இந்த மாதம் முழுக்க புதன் பிரவேசம் பண்ணும். கிட்டத்தட்ட இப்போ பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி செப்டம்பர்லேருந்து புதனும் சூரியனும் ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 19ஆம் தேதி செப்டம்பர்லேருந்து புதனும் சூரியனும் கன்னி ராசியில் ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த இடத்துல புதன் உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, உச்சம் பெறக்கூடிய புதன் கூட சூரியன் சேரும் பொழுது, தனாதிபதி உச்சம் பெற்று அதோட லக்னாதிபதி அந்த ராசியாதிபதி சேரும் பொழுது அந்த மாதம் பொருளாதாரம் நிறைந்த ஒரு மாதமாக அமையும். இது வரைக்கும் டிலே ஆன பேமெண்ட், உங்களுடைய கொடுத்து வச்சிருந்த பணம் இதெல்லாம் தேடி வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா லாஸ்ட் இயர்லேருந்தே இந்த குரு 3ஆம் இடத்துல போனது நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கும். இந்த மாதம் குருவுடைய பார்வை துவங்க ஆரம்பிக்கும்னா குருவுடைய பெயர்ச்சிக்கு முன்னதாக, ஒரு மாதம் முன்னதாக அந்த கோல் உங்களுடைய ராசிக்கு அடுத்த நகர்வுக்கு உண்டான பார்வையை துவங்க ஆரம்பிக்கும். அது 4ஆம் இடத்தை நோக்கி பயணம் பண்ணுது. குரு 4ஆம் இடத்தை போகும்பொழுது உங்களுக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜ்னா, சொத்துக்கள் வாங்குறது, உங்களுடைய வீடு கட்டி குடியேறக்கூடிய அமைப்பு, இடம் மாற்றத்துக்குண்டான ஒரு அமைப்பு, வேலையில் முன்னேற்றத்துக்குண்டான ஒரு அமைப்பு, நீங்கள் சொல்வாக்கம் செல்வாக்கம் உயரக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடியது குருவுடைய பலன். குரு இப்போ இருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதம் குரு இருக்கக்கூடிய இடத்துக்கு கேந்திரத்தில் செவ்வாய் உச்சம் பெறுறது ஒரு யோகம். அப்போது உங்களுக்கு ராஜயோகமான ஒரு அமைப்பு இந்த மாதம் உண்டுங்கிறது ஒரு பலன். அரசியலில் உள்ளவங்களுக்கு முக்கியமாக பலன், பதவி தேடி வரக்கூடிய ஒரு ஆதாயமான பலன் உண்டு. அரசாங்க சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்களுக்கு ஒரு சிறப்பான மகிழ்ச்சிகரமான முன்னேற்றம் அமையக்கூடிய ஒரு யோகம். சரி, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 7th house Lord எப்போல்லாம் 7 கதிபன் 5ஆம் இடத்துல இருக்காரோ, இந்த குரு நெருங்க போகிறார், சனியை நெருங்க போகிறார் அடுத்த மாதம். அப்படி ஒரு சுபர் ஒரு அசுபரை நெருங்கும் காலம், அந்த அசுபர் சுபம் பெறுவார். அந்த வகையில் திருமணத்துக்கு இது வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி காலதாமதம் நடந்திருக்கு, ரொம்ப டிலே ஆகிருக்குன்னா இந்த மாதம் அதுக்குள்ள முயற்சி ரொம்ப துரிதப்படுத்தும், வேகப்படுத்தும், நெருக்கத்துக்கு கொண்டு போகும். அதெல்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் பலன் உண்டு. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வித்யா காரகன் சொல்லக்கூடிய புதன் உச்சம் பெறக்கூடிய மாதம் செப்டம்பர். இந்த புதன் உச்சம் பெறதுனால உங்களுக்கு கல்வியில் இது வரைக்கும் இந்த தடங்கல்கள் நீங்கும். புத ஆதித்ய யோகம் செயல்படும், நினைத்த படிப்பை படிக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். நல்ல கோர்ஸ் வேறு கண்ட்ரியில் போய் படிக்கணும்னு நினச்சாலும் கூட உங்களுக்கு வெற்றி விட, புதனுடைய பார்வை 8ஆம் இடத்துல விழும். சரி, இத்தனை ஆதாயங்கள் இருக்குது. இதில் வந்து சகாயஸ்தானம் உங்களுக்கு ஃபேவர்ஸ், உங்களுக்கு ஒரு தைரியம், உங்களுக்கு ஒரு புகழ், ஃபேம். இதுக்கு சுக்கரன் மூல திரிகோணத்தில் இருக்கிறது இன்னொரு பெரிய அட்வான்டேஜ். எப்பெல்லாம் சூரியனுக்கு இந்த சுக்கரனோ அல்லது குருவோ அருகாமையில் வராங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து சில விசேஷமான அமைப்புகளை சூரியனுக்கு ஏற்படுத்தும். இதுவும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆதாயமான ஒரு பலன். இதுக்கு நிறைய யோகங்கள் பெயர் வரும் வரிசையாக. ஸோ இந்த மாதம் செப்டம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியர், உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப், உங்களுடைய பிஸ்னஸ் லைஃப், இதில் வந்து இந்த தடங்கல்கள் இந்த மந்த நிலை, இது வரைக்கும் இந்த பேமெண்ட்டில் உள்ள நிறைய சிக்கல்கள், நிறைய மணி டிரான்சாக்ஷனில் பிளாக்கேஜ், இதெல்லாம் ரிமூவ் ஆகக்கூடிய ஒரு மாதம் இந்த செப்டம்பர் மாதம். நெக்ஸ்ட், உங்களுடைய பெயர் புகழ் அடையாளம் தெரியப்படக்கூடிய மாதம் செப்டம்பர் மாதம். திருமணத்தில் எடுக்கக்கூடிய முயற்சி நெருக்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய மாதம் செப்டம்பர். ஆரோக்கியம், ஹெல்த், இது வரைக்கும் ஹெல்த்தில் லாட் ஆஃப் இஷ்யூஸ், நிறைய டவுன்ஃபால், நிறைய பிரச்சனைகள், உங்கள் சுயஜாதகம் ஏதோ கிரகநிலை சரியில்லைனா கூட இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய மாற்று வைத்தியம் உங்களுக்கு கைகூடக்கூடிய அமைப்பை கொடுக்கும்.
இதெல்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் அருமையான ஃபேவரபுளான ஒரு மாதமாக நமக்கு தெரியுது. சிம்மம் ஓவராலாக சொல்லணுன்னா அக்டோபருக்கு நீங்கள் நிறைய திட்டங்கள் வச்சுருப்பீங்க, நிறைய பிளான்ஸ் வச்சுருப்பீங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த மாதம் ஒரு ப்ரிவியூ மந்த், அதை முன்கூத்தி ஒரு ட்ரையல் பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த செப்டம்பரில் அமைஞ்சிரும். ஒரு முயற்சி எடுப்பீங்க, அதை ட்ரையல் பார்ப்பீங்க, அதை சக்சீட் பண்ணுறதுக்கு ஃபுல் எஃபர்ட்ஸ் வித் டிவைன் பிளெஸிங்கோட செய்யக்கூடிய பிராப்தத்தை கொடுக்கறது செப்டம்பர் மாதம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், இந்த மாதத்துக்குண்டான கிரகங்களுடைய நகர்வை வச்சு கணிக்கப்பட்டு சொல்லப்பட்ட ஒரு பொது பலன். உங்களுக்கு உங்கள் பர்சனல் சார்ட், அதாவது ஜாதகம் வந்து ஜன காலத்தில் உள்ள ஜாதகத்துடைய பலன் என்ன, யோக அவயோகங்கள் என்ன, என்ன தசாபுத்தி நடக்குதுன்றதை அக்யூரேட்டாக கணித்து உங்களுடைய லக்னத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது தான் என்ன பலன் நடக்கும், என்ன பலன் நடக்காது, எந்த பலன் எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தி அடையுங்கிறத நம்ம கணிக்க முடியும். ஒருவேளை அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற என்னோடய நம்பருக்கு உங்களுடைய நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இட்ஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.